ஸ்தோத்ரா கிறிஸ்து குள் அன்பானவர்களே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நான் உங்களிடம் பேச போகிற தலைப்பு என்னவென்றால் தாவீதியின் விண்ணப்பம் பார்ட் டூ அமேன் ஹாலலுயா எனக்கு அன்பானவர்களே இந்த எண்பத்தி ஆறாவது சங்கீதம் தாவீதியின் விண்ணப்பமாக இருக்கிறது தாவீதை போல நமக்கும் விண்ணப்பம் தேவைப்படுகிறது அமேன் தாவீது தன்னுடைய விண்ணப்பங்கள் எண்ணங்கள் கவலைகள் பாரங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே வைத்து புலம்பிக் கொண்டிருப்பார் சொல்லி கொண்டிருப்பார் பாடிக்கொண்டிருப்பார் துதித்துக் கொண்டிருப்பார் வெற்றி பெற்றார் அமேன் அதே போல அதே போல தாவிதை போல நாமும் செய்வோம் வெற்றினை பெற்றுக் கொள்வோம் என கண்பானவர்களே வாசிக்கின்றேன் கேளுங்கள் சங்கீதம் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தோரமாயிருக்கிறீர் எனக்கு அன்பானவர்களே தா இதுக்கு ஒரு அதீதமான நம்பிக்கை தேவன் மீது உண்டு உங்களுக்கும் எனக்கும் தேவன் மீது ஒரு நம்பிக்கை உண்டுதான் ஆனால் ஒரு மிகுந்த ஒரு வைராக்கியமான ஒரு வேகமான ஒரு அதீதமான நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் எல்லாரிடத்திலும் தேவரிடத்திலும் நமக்கே கூட சில இடங்களிலே வருவதில்லை ஆனால் தாவிதை பார்த்தீர்களானால் எல்லா இடங்களிலும் கவலைகளிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் சந்தோஷத்திலும் கூட அவர் ஒரு அதீதமான பாசத்தையும் ஒரு அதீதமான விசுவாசத்தையும் தேவனிடத்தில் வைத்திருந்தார் என அன்பானவர்களே அதே போல அதே போல தாவிதை போல நாமும் தேவனிடத்தில் நம்முடைய விசுவாசத்தையும் அன்பையும் அதீதமாக ஒரு தீவிரமாக வைத்துக் கொள்வோமே அப்படி வைத்தோமானால் நமக்கும் தாவிதை போல தேவன் இறங்குவார் அல்லவா தாவிதுக்கு செய்த காரியங்கள் நமக்கும் செய்யப்படும் அல்லவா எனவேதான் தாவிதை எவ்வளவு விசுவாசமாக இந்த ஐந்தாவது வசனத்தில் என்ன சொல்கிறார் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் அமேன் ஆண்டவர் நல்லவர்தான் அவர் மன்னிக்கிறவர் தான் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும் யாவர் மேலும் அவர் கிருவை மிகுந்தவர் என தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார் யார் யார் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தது தாவிது தாவிது ஆலயத்துக்கு போனாரா சண்டே கிளாஸ் படித்தாரா எனக்கு அன்பானவர்களே எப்படி இப்படிப்பட்டதான ஒரு அன்பு தேவன் மீது எப்படி இப்படிப்பட்டதான வசனங்கள் அவர் உள்ளத்திலே வந்தது எனக்கு அன்பானவர்களே அவ்வளவு அன்பு தாவிது தேவன் மீது கொண்டதின் நிமித்தம் இந்த வசனங்கள் எல்லாம் தேவன் அவருக்கு அருளினதாக இருக்கலாம் அமேன் அவருக்கு அருளப்பட்டதா இருக்கலாம் அமேன் தாவிது என்ன சொல்கின்றார் நீர் கூப்பிடுகிற யாவரும் மேலும் கிருபை உள்ளவராயிருக்கிறீர் கிருபை மிகுந்தவராயிருக்கிறீர் என இந்த ஐந்தாவது வசனத்துல சொல்கிறார் அவர் மன்னிக்கிறவர் அவர் நல்லவர் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படியானால் தாவிதுக்கு ஆண்டவரை பற்றி யார் சொல்லி கொடுத்திருக்க முடியும் தாவிது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் யூதா வம்சத்தை சேர்ந்தவர் அமன் அது மாத்திரமல்ல யூதர்கள் எல்லாம் ஆண்டூராகி இயேசு கிறிஸ்துவின் கோத்திரத்தார் இந்த தாவிதின் கோத்திரத்தில்தான் ஆண்டூராகி ஏசு கிறிஸ்து வந்தார் அது மாத்திரமல்ல இஸ்ரேவேல் ஜனங்கள் பனிரெண்டு கோத்திரத்தார் அந்த பன்னிரெண்டு கோத்திரத்தில் ஒன்று தான் யூதா கோத்திரம் அந்த யூதா கோத்திரத்தில் பிறந்தவர்தான் தாவிது இந்த தாவிதின் யூதா கோத்திரத்திலே தான் ஆண்டு இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார் ஆமேன் ஹாலெல்லுயா அப்படியானால் இந்த யூதா கோத்திரத்தில் பிறந்ததான தாவிதுக்கு அவருடைய தாய் சொல்லி கொடுத்திருக்க வேண்டும் ஆண்டவரைப் பற்றி அமேன் ஹாலெல்லுயா அல்லது தகப்பன் சொல்லி கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் தகப்பனோ தாவிதை பற்றி நல்ல சாட்சி கொடுக்கவில்லை வேதத்திலே அமேன் அவரைப் பற்றி ஒரு நினைவு கூட கொள்ளாதவராய்தான் அவர் தந்தை காணப்பட்டார் அப்படியானால் தாவிது தன் தாயின் மூலமாக தேவனை அறிந்து கொண்டிருக்க வேண்டும் எனவேதான் அவர் ஆடு மேய்க்கும் பொழுதெல்லாம் வனாந்தரங்களில் சுற்றித் திரியும் பொழுதெல்லாம் தேவனை துதித்து கொண்டும் பாடிக்கொண்டும் பக்தியோடும் பாசத்தோடும் தேவனையே நம்பிக்கொண்டிருந்தார் எனவே தான் தேவன் வனாந்தரத்தில் இருந்ததான தாவிதை ராஜாவாக உயர்த்தினார் எனக்கன்பானவர்களே நீங்களும் நானும் தேவன் மீது ஒரு அதீதமான பக்தி வைராக்கியத்தையும் தாவிதை போல ஒரு பாசத்தையும் அவர் நாம் தேடிக்கொண்டிருந்தோம் ஆனால் நாம் பேதைகள் ஆனாலும் நாம் அனாதைகள் ஆனாலும் நாம் மனாந்தரத்திலே இருந்தாலும் கஷ்டத்திலே இருந்தாலும் நம்மையும் ராஜாவாக்க வல்லவர் நம் தேவனாகிய கர்த்த ரமே ஹால தாவிதை போல நீங்களும் நானும் ராஜாவாக வேண்டுமானால் தாவிதை போல கள்ளம் கவடவற்றவர்களாய் தேவனை மாத்திரமே நாம் நினைத்து கொண்டும் துதித்து கொண்டும் ஆராதித்துக் கொண்டு இருப்போம் தேவனை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அந்த ஐந்தாவது வசனத்திலே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாரும் மேலும் கிருபை இருக்கிறார் என்ற வார்த்தையை அவர் சொல்கின்றார் எத்தனை அருமையான வார்த்தைகள் அமேன் தேவன் எவ்வளவு பிரியப்பட்டிருப்பார் தாவிது மீது அதே போல தேவனை நாம் பிரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவோம் என கண்பானவர்களே அமேன் ஆள் ஆறாவது வசனத்தை வாசிக்கின்றேன் கேளுங்கள் கட்டாவே என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் ஏழாவது வசனம் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்ட அருள்வீர் என கண்பானவர்களே இந்த ஆறாவது வசனத்துல தாவீது என்ன சொல்கிறார் கர்த்தாவே என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பத்தை சொல்கிறார் ஏழாவது வசனத்தில் என்ன சொல்கிறார் நான் துயரப்படுகிற கஷ்டப்படுகிற நாளெல்லாம் உண்மைதான் நான் நோக்கி கூப்பிடுவேன் நீரனை கேட்டருள் வீர் கேளுங்கப்பா அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை அவர் வைக்கின்றார் எனக்கு அன்பானவர்களே தாவிதை போல நாமும் சொல்லுவோம் நம்முடைய ஜபத்திற்கும் அவர் செவி கொடுக்க வேண்டும் தாவிதுக்கு செவி கொடுத்தார் அல்லவா ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்திற்கும் நீர் செவி கொடுத்து எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிங்கப்பா நாங்கள் துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவோம் தாவிது எப்படி கூப்பிட்டாரோ அப்படியே நாங்கள் துயரப்படுகிற நாளில் நாங்கள் யாரை கூப்பிடுகிறோம் உம்மை தானே கூப்பிடுகிறோம் நீர் எங்களை கேட்டருளும் என தாவிது போல அவர் என்ன சொல்கிறார் தாவிது நீரனை கேட்டருள் வீர் என சொல்கிறார் அதே போல நீங்களும் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டருளுங்கப்பான்னு சொல்லி நாமும் ஜீபிப்போம் நாமும் விண்ணப்பிப்போம் அம்மேன் எட்டாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன சொல்கின்றார் எட்டாவது வசனத்திலே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை அந்த அளவுக்கு தேவனை அவர் ருசி பார்த்திருக்கிறார் ஏன் தாவிது தேவனுக்கு ஒரு நிகரும் இல்லை ஒப்பும் இல்லை யாரும் தேவனுக்கு நிகராகவும் ஒப்பாகவும் இல்லை என்று இந்த எட்டாவது வசனத்திலே ஏன் குறிப்பிடுகின்றார் தாவிது வனாந்தரத்திலே சுற்றித் திரிந்தவர் அமேன் ஆடு மேடுகளிலும் பள்ளங்களிலும் புலிகள் மத்திலும் சிங்கங்களின் பாம்புகளின் மத்தியிலும் காடுகளிலே அவர் உலாவினவர் தேவன் தாவிதை பாதுகாத்திருக்கிறார் அமேன் தாவிதுக்கு ஞானத்தை கொடுத்து வீரத்தை கொடுத்து அந்த பாம்புகள் சிங்கங்கள் மத்தியிலெல்லாம் அவர் தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றி தைரியமாக சுற்றி திருந்தவராய் தாவிது காணப்பட்டார் கூட மிருகங்களின் நடுவிலே தாவிதை போல நடந்தவர்களாய் இருக்கலாம் நாம் நடக்கின்ற வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் கூட துஷ்ட மிருகங்கள் போன்ற ஒரு சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் சில மிருகங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் ஆனால் அவற்றையெல்லாம் தாவிது எப்படி தேவனை வைத்து துதித்து ஜெபித்தாரோ ஜெயம் பெற்றாரோ அதே போல நாமும் தேவனையே நினைத்து ஜெயம் பெறுவோம் அது மாத்திரம் அப்படியெல்லாம் அப்படிப்பட்ட வழிகளில் எல்லாம் தேவன் தாம் இதை பாதுகாத்தார் எனவே தான் அந்த பாதுகாப்பை எல்லாம் அவர் பெற்றபடியினால் தான் அவர் என்ன சொல்கிறார் எட்டாவது வசனத்திலே ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை உம்முடைய கிரியைகளுக்கு நீ செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் உமக்கு ஒப்புமில்லை உமக்காக உம்மிட உமக்கு ஒப்பாய் யாருமே செய்ய முடியாத ஆண்டவரே என்றெல்லாம் அவர் புகழ்ந்து தள்ளுகிறார் தேவனை அமேன் நம்முடைய ஆண்டவர் கூட தான் நமக்கும் கூட தான் எவ்வளவு பெரிய கிருவைகள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்று நினைத்து பாருங்களேன் எனக்கு அன்பான ஜனங்களே உங்களுக்கும் எனக்கும் போக்கிலும் வரத்திலும் அவர் எத்தனை துணையாய் இருந்திருப்பார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த நாள் வரை நம்ம எவ்வளவாய் பாதுகாத்திருப்பார் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அமேன் அது மாத்திரமல்ல அவர் பாதுகாத்திருக்கிறார் அவர் துஷ்ட மிருகங்களுக்கு மத்தியிலே நம்மளை வாழ வைத்திருக்கிறார் அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் எனவே தாவிதைப் போல நாமும் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் தேவனே கர்த்தாவே உமக்கு நிகரும் இல்லை உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை என்று தாவிதைப் போல தேவனை புகழ்வோம் ஏனென்றால் நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை அமேன் நம்முடைய தேவனுக்கு நிகரானவர்கள் இல்லை நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர்கள் இல்லை நம்முடைய தேவன் நம்ம எவ்வளவாய் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை பாதுகாத்து தாவிதை போல நம்மளை வைத்திருக்கிறாரோ அப்படியே தாவிதை எப்படி புகழ்ந்தாரோ தேவனை அப்படியே நாமும் தேவனை நிச்சயமாய் புகழ வேண்டும் என கண்பானவர்களே அமேன் ஏனென்றால் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே கர்த்தர் மாத்திரமே நிகரானவர் அமேன் ஹாலூயா தாவித போல தேவனை உயர்த்துவோம் தேவனை புகழ்வோம் அம்மன் ஹாலலுயா அவருக்கு நிகரானவர் இல்லை அவரு கிரியைகளுக்கு ஒப்பானதும் இல்லை அமன் ஹாலலுயா என கண்பானவர்களே உங்களையும் என்னையும் பாதுகாத்த தேவன் தாவித போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அமேன் தாவித எல்லா வழிகளையும் தேவன் பாதுகாத்தார் நம்மையும் பாதுகாப்பார் அமேன் கத்த தாமன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க